குருவாஞ்சலில் நீங்கள் வரும்பொழுது இடம்லாம் எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நான் அங்கெல்லாம் லே அவுட் வாங்காமல் நான் அதுக்காக இங்கே உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். பட் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, நீங்கள் வந்த எந்த ஏரியாவில் வேணாலும் கேட்டு பாருங்கள், எந்த ஃப்ளாட்டில் வேணாலும் கேட்டு பாருங்கள், நம்ம கொடுக்குற ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் யாருமே டெஃபினெட்லி கொடுக்க முடியாது. ஏன்னா ஃப்ளாட் வாங்குறது எல்லாத்துக்கும் ஒரு கனவாக இருக்குது, ஒரு வீடு கட்டி ஒரு ஃப்ளாட் வாங்கி வீடு கட்டுற ஒரு கனவாக இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொண்டாந்தால் போதும். நீங்கள் இங்கே ஃப்ளாட் வாங்கணும் அப்படினாலும் வாங்கிக்கிற முடியும், இல்லை வீடு கட்டி குடியேறணும் அப்படி நினச்சிங்க அப்படினாலுமே இவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. லோன் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் டக்குன்னு கிடைக்கும். கண்டிப்பாக நம்மளை மாதிரி ஒரு அடித்தட்டு மக்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் முதல்ல அவங்க மனசில் எழுது. கண்டிப்பாக. ஆனால் நம்ம சைடு வந்து எல்லா தர மக்களுக்குமே நம்மளால் லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. கைஸ், உங்ககிட்ட ஒரு பிளாட் வாங்குறதுக்கு பணம் கிடையாது, பட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஒரு அருமையான ப்ராடக்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களால் குடுவாஞ்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்டில் ஒரு சூப்பரான லேண்ட் வாங்கிக்கிற முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்குள்ளே என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது, இது பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் இருக்குது, இது பற்றின முழுமையான விபரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா அதை பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டார், சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஹாய் சார். ஹாய் சார், வெல்கம். வெல்கம். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என் பேர் வாசிம் முகமது, கம்பெனி நேம் வந்து விஜயம் பில்டர்ஸ். ஓகே சார், இப்போ விஜயம் பில்டர்ஸில் இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா என்பி நகர். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரிலேருந்து நியர்பை பாண்டூருங்கிற ஏரியாவில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. சூப்பர். ஓகே ஓகே ஓகே. பாண்டூரில் கூட இந்த என்பி நகரில் உள்ளுக்குள்ளே என்னென்ன அமெனிட்டிஸ் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ நம்ம என்பி நகரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வெளியே வந்து 30 feet வந்து தார் ரோடு அவைலபிளாக இருக்குது, போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்சைடு என்பி நகர் உள்ள வந்து உங்களுக்கு 23 feet வந்து நம்ம தார் ரோடு வந்து ரெடியாக இருக்குது. தென் வந்து ஃபுல்லாமே என்பி நகர் சுற்றி வந்து நம்ம வால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, காமௌண்ட் காமௌண்ட் வால் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இபி வந்து உங்களுக்கு நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் சார். இப்போ யார் வந்து வாங்கினாலும் இபி வந்து எல்லாத்துக்குமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இல்லையா, சூப்பர். ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஒரு பேசிக்காக ஒரு லேஅவுட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இவங்க ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே ப்ரோ, இது மட்டும் இல்லாமல் இது பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு? இப்போ நம்ம என்பி நகர் நியர்பை பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது. ஓகே. தென் வந்து நீங்கள் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியும் இங்கே நியர்பையில் தான் இருக்குது. தென் அப்பல்லோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இங்கே நியர்பையில் இருக்குது. ஓகே. இப்போ ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நியர்பையில் இருக்குது, இல்லை நாங்கள் ப்ரைவேட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ் நியர்பையில் இருக்குது. அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கூல்ஸ், சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் அண்ட் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நியர்பையில் இருக்க தான் செய்யும். அதான் பக்கத்தில் பார்த்தா அப்படின்னா எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இந்த லேஅவுட் பக்கத்தில் நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை நம்மளுக்கும் ஜங்ஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் வளர்ந்து இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம கூடுவாஞ்சேரி தான் மெயின் சொல்லலாம் ஏரியா. இப்போ நம்ம கூடுவாஞ்சேரிலேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்ரி 10 minutes ஒன்று வந்து ஒன்று மினி பஸ்ஸு இல்லாட்டா ஒரு பஸ்ஸு, அது மாதிரி ஒரு 10 minutes ஒன்றுக்காக உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே ஓகே. நியர்பை உங்களுக்கு ரயில்வே ஃபெசிலிட்டியுமே இருக்குது, கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பக்கத்தில், நியர்பையில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஓகே. தென் ஒரு கூடுவாஞ்சேரிலேருந்து ஒரு 5 minutes போனீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், பஸ் டெர்மினலே அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி இதில் வந்து எந்த ப்ராப்ளமே இருக்கு. ஸோ நான் வரும்பொழுது கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் வந்தேன். ஓகே, இங்கே வரும்பொழுது ஒரு 15 to 20 minutes தான் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இந்த கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த லேஅவுட்டுக்கு நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க? இப்போ நம்ம வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம் சார், தென் வந்து ரெரா அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம். சூப்பர். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த லேஅவுட்டில் எத்தனை அடியிலேருந்து வாட்டர் லெவல் இருக்குது? இப்போ நீங்கள் மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு 30 feet வந்து உங்களுக்கு வாட்டர் லெவல் வந்துடும் சார். ஓகே. நீங்கள் ஒரு 30 feet வந்து தோண்டினாலே போதும், உங்களுக்கு தண்ணி வந்து இந்த ஏரியாவில் வந்துடும். சூப்பர் சூப்பர். அது வந்து கேரண்டியாக சொல்லலாம். சரி, ஓகே சார், நான் வரும்போது பார்த்தேன், குருவாஞ்சேரிலேருந்து இங்கே வரும்பொழுது இடம்லாம் எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நான் அங்கெல்லாம் லேஅவுட் வாங்காமல் நான் அதுக்காக இங்கே உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்ட் தான், 100% கரெக்ட் தான். இப்போ நீங்கள் வரும்போது நிறையா பிளாட்டு அது இதுன்னு பார்த்துருப்பீங்க. பட் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு 15 lakhs வந்து நம்ம ஃப்ளாட்டை சேல் பண்ணுறோம். நீங்கள் வந்த எந்த ஏரியாவில் வேணாலும் கேட்டு பாருங்கள், எந்த ஃப்ளாட்டில் வேணாலும் கேட்டு பாருங்கள், நம்ம கொடுக்குற ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் யாருமே டெஃபினெட்லி கொடுக்க முடியாது. ஓகே. தென் வந்து நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இப்போ இங்கே உள்ள எல்லா ஏரியா சரௌண்டிங்லேயுமே உங்களுக்கு ஒரு 70% அல்லது ஒரு 80% லோன் தான் அவங்க அப்ரூவல் பண்ணி தருவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. பட் வந்து நம்ம வந்து 100% லோன் வந்து அப்ரூவல் பண்ணி தருவோம். ஓகே. இப்போ நீங்கள் ஃப்ளாட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஏன்னா ஃப்ளாட் வாங்குறது எல்லாத்துக்கும் ஒரு கனவாக இருக்கும், ஒரு
வீடு கட்டி ஒரு ஃப்ளாட் வாங்கி வீடு கட்டுற ஒரு கனவாக இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொண்டாந்தால் போதும், நாங்கள் 100% லோன் வந்து உங்களுக்கு வாங்கி தந்துடும், நீங்கள் சந்தோஷமாக ஃப்ளாட் வாங்கி போய்கிட்டே இருக்கலாம். ஓகே 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 சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் இருந்தாலே போதும், உங்களால் இந்த என்பி நகரில் ஒரு சூப்பரான ப்ளாட்டை சூஸ் பண்ணிக்கிட முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, அப்படி இருக்கும்பொழுது இந்த ஃப்ளாட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது? இந்த ஃப்ளாட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1700 வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. ஓகே, 1700 ரூபாய். ஓகே, நீங்கள் ஃப்ளாட் மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா? சார், நாங்கள் வந்து ஃப்ளாட் மட்டும்தான் சேல் பண்ணுறோம், பட் வந்து எங்கள்கிட்ட பில்டர்ஸும் இருக்காங்க. இன்கேஸ் வந்து நம்மள்கிட்ட ஃப்ளாட் வாங்குகிற யாராச்சும் இல்லை எங்களுக்கு பில்டிங் கட்டித்தரணும், எங்களால் பார்க்க முடியாது அது அப்படின்னீங்கன்னா, அதுக்கு உண்டான ஏற்பாடு வந்து எல்லாமே நாங்களே பண்ணி தந்துடும். எங்கள் சைட்லேருந்து என்ன, ஏன்னா எங்கள்கிட்ட பில்டர்ஸ் இருக்காங்க, நாங்கள் அவங்கள்ட்ட ரெஃபர் பண்ணி எங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில், எப்படி ஃப்ளாட் நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் பண்ணித்தரமோ அதே மாதிரி பில்டர்ஸ்லேயே நாங்கள் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பேசி அதை நாங்கள் பண்ணி தந்துடும். டெஃபினெட்லி சூப்பர் சூப்பர். ஓகே, அதாங்க நீங்கள் இங்கே ஃப்ளாட் வாங்கணும் அப்படினாலும் வாங்கிக்கிற முடியும், இல்லை வீடு கட்டி குடியேறணும் அப்படி நினச்சிங்க அப்படினாலுமே இவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஓகே சார், முதல் லோன் பேசணும் இல்லையா? ஸோ 100% நீங்கள் லோன் பண்ணி தரதான் சொல்லுங்க இல்லையா? ஸோ யார் யாருக்கெல்லாம் லோன் பண்ணி தருவீங்க? இப்போ அதுதான் சார் இப்போ வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி. இது இப்போ நாங்கள் வந்து ஒரு ராபிடோ ஓட்டுறோம், இல்லை நான் ஒரு ஜொமேட்டோ ஓட்டுறேன், இல்லை சார் நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ பொதுவாக எல்லாருக்கும் மனசில் உள்ளது என்னென்னா, லோன் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் டக்குன்னு கிடைக்கும், நம்மளை மாதிரி ஒரு அடித்தட்டு மக்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் முதல்ல அவங்க மனசில் எழுது. ஆனால் நம்ம சைடு வந்து எல்லா தர மக்களுக்குமே நம்மளால் லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல வந்து எங்களை வந்து பார்க்கணும், இடத்த பார்க்கணும், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், 100% லோன் வந்து நாங்கள் அதை அப்ரூவல் பண்ணி தர்றோம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சூப்பர் சூப்பர். அதாங்க ஸோ நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இவங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது எல்லா பேருமே இங்கே வந்து இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறணும் அப்படின்ற நோக்கத்தில் வாங்குவாங்கன்னு அப்படின் சொல்ல முடியாது. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவாங்க இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நான் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் யாருக்கு கொடுத்து விற்கிறது? கண்டிப்பாக சார், டெஃபினெட்லி. ஏன்னா இப்போ நிறைய பேர் நீங்கள் சொல்கிற பிளானில் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது சென்னையில் உங்களுக்கு லேண்ட் வேல்யூ வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. கோல்டு ரேட்டும் சரி லேண்ட் வேல்யூவும் சரி உங்களுக்கு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் இப்போ லேண்ட் வாங்கிட்டீங்க நம்மள்கிட்டயே, ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஏதோ ஒரு பர்சனல் சுச்சுவேஷன், நீங்கள் அதை விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது, அந்த டேட்டில் என்ன சேலுக்கு வந்து அந்த லேண்டு போகுதோ நீங்கள் நம்மள்கிட்டயே கூட அதை தாராளமாக மூவ் பண்ணிக்கலாம் சார், நம்மளே அதை வாங்கிக்குவோம் அந்த டைத்தில். ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ 3-4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நீங்கள் இது விற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சாரே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் திரும்ப ரீசேலை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அதை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான், சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனையும் வருது. ஸோ மறக்காமல் கால் பண்ணிக்கோங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களோட நானும் உங்கள் அமீர், டாடா பை பை, சியோ.